உங்க நினைப்பில்ல ரம்மி இல்லையா? ace23.com க்கு போய் பாருங்க. ஆடுங்க, ஜெயிங்க, சம்பாதிங்க. எல்லாராலையும் அதிகமாக விரும்பப்பட்டு பார்க்கப்பட்டுட்டு இருக்கிற ஒரு டிவி ரியாலிட்டி ஷோ தான் பிக் பாஸ். இதோட தேர்ட் சீசன் June 23 ஸ்டார்ட் பண்ணி ரொம்பவே வெற்றிகரமாக போயிட்டுருக்கு. அண்ட் உலக நாயகன் கமல்ஹாசன் இந்த வாட்டியும் வந்துட்டு இந்த ப்ரோக்ராமை ஹோஸ்ட் பண்ணிட்டுருக்காரு. அண்ட் இந்த ஷோவை பற்றி சொன்னோம் அப்படின்னா, வனிதா விஜயகுமார் ஒரு கண்டஸ்டண்ட்டாக இருந்தாங்க. அவங்க வந்துட்டு இந்த போட்டியாளராக இருக்கும் போது ஒரு ஃபார்மல் இன்குவைரி வந்துட்டு போலீஸ் நடத்தணும் அப்படின்றதுக்காக ஹவுஸ்குள்ளேயே வந்திருந்தாங்க. அதுக்காக வந்துட்டு பிக் பாஸ் வீட்டிலேருந்து அவங்க வெளியே அழைக்கப்பட்டு அந்த கான்வெகேஷன் ரூம் வச்சு அவங்க வந்துட்டு அந்த என்கொயரியை முடிச்சுட்டு போனாங்க. அந்த கேஸ் என்ன அப்படின்னு அவங்களோட எக்ஸ் ஹஸ்பண்ட் ஆனந்த் ராஜ் வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. அதாவது அவங்களோட மகளை வந்துட்டு வனிதா விஜயகுமார் கிட்னாப் பண்ணிட்டதா. 2012 இவங்க ரெண்டு பேருக்கும் டிவோர்ஸ் ஆன காலத்திலிருந்து இந்த ஒரு பிரச்சனை இவங்க ரெண்டு பேருக்கு இடையே ஓடிட்டு இருக்கு. ஆனால் அதுக்கப்புறமா அவங்க வந்துட்டு எவிக்ஷன் ஆகி வெளியில் போயிட்டாங்க. இப்போ இது வந்துட்டு மீரா மிதுனோட டைம் அப்படின்னு சொல்லலாம். அவங்க வந்துட்டு எக்மோர் போலீஸ் வந்துட்டு ஒரு என்கொயரி நடத்தணும் அப்படின்னு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்காங்க. இவிபி பிலிம் சிட்டிக்குள்ள இந்த மாடலை வந்துட்டு என்கொயர் பண்றதுக்காக. அதாவது கேஸ் என்ன அப்படின்னா, மீரா வந்துட்டு 50,000 ரூபாய் ஒரு டிசைனர் கிட்ட வாங்கிட்டு ஏமாத்திட்டதா வந்துட்டு கேஷ் வாங்கி ஏமாத்திட்டதா ஒரு கேஸ் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. இது வந்துட்டு இல்லீகலா அவங்க வந்து மிஸ் சவுத் இந்தியா லோகோவை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டதுனால தான் இந்த ஏமாத்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு மிஸ் சவுத் இந்தியா பட்டம் வந்துட்டு பறிக்கப்பட்டுருச்சு, திருப்பி வாங்கப்பட்டுருச்சு. பட் இருந்துமே அவங்க அதை யூஸ் பண்ணி இப்போ இந்த காசை வாங்கிட்டாங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்காக இப்போ மீரா மிதுனை வந்துட்டு என்கொயர் பண்றாங்க. என்கொயரி முடிஞ்சதுக்கு அப்புறமா இன்னும் நிறைய அப்டேட்ஸ்கள் காத்துட்டு இருக்கு. இந்த வாரம் அவங்க எவிக்ட் ஆகி வெளியில் வந்துருவாங்களா, இல்லை வந்துட்டு தொடர்ந்து அங்கே இருப்பாங்களா, இல்லை போலீஸ் அரெஸ்ட் பண்ணுமா அப்படின்றதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். Download the app today and get rupees 50 instant cash. Check the link in the description for more details.